நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைக்களம் வலையொலி. இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திரு சாவி அவர்கள் எழுதிய ஒண்டு குடித்தனம் கதையின் ஒளி புத்தகம். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒண்டு குடித்தனம். யாரோ ஒருவர் தெரு கதவை பலமாக தட்டினார். எழுந்து போய் கதவை திறந்தேன். தடபுடலாய் ஓர் ஆசாமி உள்ளே நுழைந்து என்னிடம் ரொம்ப நாளாக பழக்கப்பட்டவர் போல் என் அருகில் வந்து தட்சிணாமூர்த்தி இரண்டு விரலை மடித்து கொண்டிருக்கிறதே அந்த மாதிரி நின்றார். ஒரு சிமிட்டா பொடி கேட்கிறார் என்பது எனக்கு விளங்கிற்று. இதற்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டமாய் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தார் என்று கேட்கலாமா என்று கூட பார்த்தேன். கொஞ்சம் நிதானித்து, தாங்கள் யார், என்னிடம் பொடி போடும் வழக்கம் கிடையாதே என்றேன். நான் பொடி எதுவும் கேட்கலையே என்று சொல்லி சிரித்து கொண்டே தெருவிலிருந்த டூலெட் போர்டை காட்டினார். நெற்றியில் மூன்று ரேகை சந்தனம், பஞ்சகச்சம், பட்டையான அங்கவஸ்திரம் எல்லாவற்றையும் விட ஏழெட்டு நீட்டிக்கொண்டு விளங்கும் உச்சி குடுமி இவ்வளவும் சேர்ந்து அவரை குடும்பஸ்தர் என்று முறையிட்டன. வந்தவர் இந்த வீட்டுக்கு வாடகை என்னவோ கேட்டார். வீடு பூராவும் வாடகைக்கு விடுவதில்லை. இதோ பாருங்கோ, இந்த சமையலறை, இந்த கூடம், அதோ எதிர்த்தா போல் இருக்கிறதே அந்த ரேழி அறை, அது வரைக்கும் தான் வாடகைக்கு விடப்படும். வாடகை 12.5 ரூபாய் ஆகும். அதை தவிர வீடு கூட்டும் கூலி, தாம்பு கயிறு வாங்க, துடப்பம் வாங்க, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு. அதில் பாதி நீங்கள் கொடுக்கணும். இன்னும் மாதத்தில் 15 நாள் தெருவில் விளக்கு போட வேண்டும். நாங்கள் 15 நாள் போடுவோம், சரிக்கு சரியாக போயிடும். கிருஷ்ணபக்ஷம் பூராவும் நீங்கள் விளக்கு போடுங்கோ, சுக்லபக்ஷம் பூராவும் நாங்கள் போட்டு விடுறோம். தெரிந்ததோ? இதை தவிர்த்து உங்களுக்கு தனியாக ஒரு வெந்நீர் அறை உண்டு, அதை நீங்கள் உபயோகிச்சுக்கொள்ளலாம். கூடத்து சுவர்லேயோ உள் சுவர்லேயோ ஆணிக்கினி அடிக்கப்படாது. வீட்டை கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும், தெரிஞ்சுதா என்று வழக்கப்படி ஒரு குட்டி லெக்சர் அடித்து முடித்தேன். இந்த லெக்சரை ஒண்டு குடித்தனக்காரரிடம் ஒப்புவிப்பதற்காக பாடம் பண்ணி வைத்திருக்கிறேன். இதுவரையில் வந்தவர்கள் என் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நாளைக்கு வருகிறேன் என்று போய்விடுவார்கள். ஆனால் போனவர்கள் திரும்பி வருவதில்லை. இந்த நபரோ என் பிரசங்கத்துக்கு சிறிதும் சளைக்கவில்லை. சரி பரவாயில்ல, கூரையில் ஒட்டட, சிலந்தி, பூச்சிக்கூடு இதெல்லாம் இருக்கே, வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் பழுது பார்க்கணும் சார். இப்படி வீட்டை வச்சுக்கிட்டு இருந்தா யார் வருவாங்க என்று எனக்கு அவர் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இங்கே வரும் பட்சத்தில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி தரேன் என்றேன். வீடு ஒழுகும் போலிருக்கே என்றார். ஒழுகவாவது, அப்படி ஒழுகினாலும் நான் ரிப்பேர் பண்ணி தரேன், கவலைப்படாதீங்கோ என்றேன். புகைப்போக்கில் ஒரே கரியாக இருக்கிறதே, அதுவும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் குழாய் உண்டா என்றார். குழாயும் உண்டு, ஜலமும் வரும் என்று பதில் கூறினேன். சுவரில் மூட்டை பூச்சி இருக்கும் போல் இருக்கே என்றார். எனக்கு கோபம் கோபமாய் வந்தது, அடக்கி கொண்டேன். ஆஹா, பேசக்கூடாது, ஒரு பூச்சி கூட இங்கே நாடாது என்றேன். சாக்கடையை தினம் சுத்தம் பண்ணுறீங்களோ என்று கேட்டார். இந்த வீட்டில் நான் தான் சாக்கடை வாடுறவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் போலும். இதோ பாருங்க, வாரா வாரம் சுத்தம் பண்ணுவது உண்டு, நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம். என் வீட்டை போல சுத்தமான வீட்டை இந்த டவுனில் வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானா வந்து குடித்தனம் இருந்து பாருங்கோ, உங்களுக்கு பிடிக்கலனா வாடகையே கொடுக்க வேண்டாம் சார், இருந்து விட்டு சொல்லுங்கோ என்றேன். கிணற்று ஜலம் உப்பா இருக்குமோ என்றார். ஒரு டம்ளர் கிணற்று ஜலத்தை எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டு பாருங்கோ என்றேன். ஜலம் பரவாயில்ல என்று கூறி, ஆமாம், இங்கே சத்தங்கித்த ஏதாவது உண்டா, அல்லது ஒன்றும் இல்லாமல் இடிஞ்ச கோவில் மாதிரி நிம்மதியாக இருக்குமா என்று பதில் சொல்ல முடியாதபடி கேட்டார். சத்தம் உண்டு என்று சொல்வதா, சத்தமே கிடையாது என்று சொல்வதா? நான் வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருந்து கொண்டு இந்த மனுஷன் என்னை கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு இஷ்டமில்லை. இதெல்லாம் என்ன கேள்வி? உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது போல் இருக்கிறது. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இதை விட்டு போகவே மாட்டேன். அப்புறம் நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் என்று சிரித்து கொண்டே கூறினேன். உமக்கு குழந்தை குட்டிகள் உண்டா என்று நான் கேட்க வேண்டிய கேள்வியை அவர் கேட்டார். இனிமேல் தான் உண்டாகணும். அது இருக்கட்டும், வீணை, ஹார்மோனியம் ஏதாவது என்று கேட்டார். பேசக்கூடாது, எங்கள் வீட்டில் யாருக்குமே பாட வராது என்றேன். எரும மாடு, பசு மாடு ஏதேனும் இருக்கிறதா என்பது அடுத்த கேள்வி. ஆஹா, பால் வெளியில தான் வாங்குறேன் என்றேன். இருந்தால் லக்ஷ்மிகரமாய் இருக்குமே, கிடக்கட்டும், குலைக்கிற நாய்க்கு இருக்கிறதா என்றார் மேலும். எனக்கு ஆத்திரம் பொங்கிற்று. உடனே வாடகை பணம் ஞாபகம் வர அடங்கி போயிற்று. நாயே கிடையாது சுவாமி, இனிமேல் ஏதாவது வந்தால்தான் உண்டு என்று சொல்லிவிட்டு, ஐயா, நான் எழுதும் பேனா மட்டும் கிரீச் கிரீச் என்று சத்தம் போடும் என்று எச்சரித்தேன், அதனால் பரவாயில்லை என்றார்.
பிறகுதான் அடுத்த சனிக்கிழமை குடி வருவதாக சொல்லிவிட்டு போனவர் நான் எதிர்பாராத விதமாய் குடியும் வந்துவிட்டார். அவர் குடும்பத்தில் இருந்த 9 ஜீவன்களையும் நவகிரகங்கள் என்றால் ரொம்ப பொருத்தமாய் இருக்கும். அவருடைய பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது, ஹார்மோனிய சகிதமாய். அப்பப்பா, அது விடமுசையாவே பாட ஆரம்பித்து விட்டால் சுற்றுப்பக்கத்தில் 7-8 வீடுகளை அதிர்ந்துவிடும். அந்த குடித்தனத்தில் யாருமே தூங்க மாட்டார்கள். நான் மட்டும் எப்படி தூங்க முடியும்? அவர் வந்து 1 ஆகியும் இன்னும் வாடகை கொடுத்த பாடில்லை. அன்றைக்கு வந்ததும் வராததுமாய் வாடகை என்னவென்று முதல் கேள்வி கேட்டானே, எதற்காக கேட்டான்? நாளாக ஆக அந்த ஒன்று குடித்தனக்காரரின் முழு யோகியதையும் தெரிந்தது. ஊரில் உள்ளவர்கள் என்னிடம் ரகசியமாக வந்து, ஐயையோ, அவனையா சேர்த்தாய், அவன் பெரிய பொல்லாதவன் அல்லவா என்று துக்கம் விசாரித்தார்கள். இப்பொழுது கூடம் முழுவதும் ஆணி அடித்து படங்களை மாட்டி வைத்திருக்கிறான். தினந்தோறும் காலையில் எழுந்ததும் வரட்டு தவளை மாதிரி 4 சமஸ்கிருத ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப 100 தரம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். அவன் மூட்டை முடிச்சுகளோடு சுமார் 5000 மூட்டை பூச்சிகளும் என் வீட்டுக்கு குடி வந்து விட்டன. தெருவில் 1 அவன் விளக்கு போடும் வழக்கம் கிடையாது. வீட்டுக்கு வந்து 2 மாதங்கள் ஆகியும் துடைப்பத்துக்கு 1 ஈர்க்குச்சி கூட அவன் வாங்கி போடவில்லை. ஆனால் பல் குத்துவதற்கென்று என் வீட்டு துடைப்பை கட்டையிலிருந்து குச்சியை உருவி கொண்டு போகாத நாள் கிடையாது. அவன் பசங்கள் செய்யும் லூட்டியோ சகிக்க முடியவில்லை. தவளை, நண்டு, ஊரில் இருக்கும் தென்னங்குறும்பைகள், ஓட்டாஞ்சலி அத்தனையும் ஸ்டாக் சேர்க்கின்றன. நாயோடு அவன் பண்ணும் கலாட்டாவை நான் என்ன சொல்ல? அவன் மனைவி வாசலில் கூடைக்காரியை கூப்பிட்டு விட்டாலானால் போதும், அடுத்த நாள் முதல் அந்த கூடைக்காரி இந்த வீட்டு பக்கம் நாடமாட்டாள். அவன் தன் குழந்தைகளுடன் ஸ்நானம் பண்ண ஆரம்பித்து விட்டால் கிணற்றண்டை 1 பக்கிங்ஹாம் சாக்கடையே தயாராகிவிடும். போன மாதத்தில் 1 துணிச்சலாக அவனிடம் சென்ற மாத வாடகையை கேட்டேன். நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கலாம் என்றேலே என்று சிரித்து மழுப்பிவிட்டு நடந்துவிட்டான். இன்னொரு மாதம் கழித்து மறுபடியும் தைரியமாக அவனை அணுகி கேட்டேன், ஏன் ஐயா, வீடு சௌகரியமாயில்லை என்றால் வாடகையே கொடுக்க வேண்டாம் என்று சொன்னீரே, இங்கே என்ன வாழறது? ஒரு கூடைக்காரி கூட இந்த வீட்டை எட்டி பார்க்க மாட்டேங்கிறாள். கிணற்றங்கரையெல்லாம் சாக்கடையா இருக்கு, ஒரே மூட்டை பூச்சி மயம். இந்த லட்சணத்துல வாடகை கேட்க வாயிருக்கா? மூதேவி மாதிரி இருந்த வீட்டில் 1 மாட்டை கட்டினேன், 2-3 குழந்தைகள் வந்ததில் லக்ஷ்மீகரம் ஏற்பட்டது, வீட்டு காவலுக்கு நாய் வேற, எல்லாம் நான் கொண்டு வந்தது. வாடகை வேணுமா? வாடகை உமக்கு தெரிந்த விதத்தில் வசூலித்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இவனை வீட்டை விட்டு கிளப்ப ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன். என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மன்னிக்கணும், இந்த கதையை படிக்கும்போது என்னாலே சிரிப்பு அடக்க முடியாதனால நிறைய இடத்துல நான் சிரிச்சுக்கிட்டே வாசிச்சிட்டேன், என்னால் தவிர்க்க முடியல. இந்த கதை வந்து 1964 வந்த கதை. ஆனால் இன்றைக்கும் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களோட நிலைமை ரொம்பவும் மோசமானது தான். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு நாங்களும் நிறைய வீட்டில் வந்து நிறைய வீட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது, சில வீடுகளில் வந்து நாங்களும் வாடகைகளாக இருந்திருக்கோம், படாத கஷ்டப்பட்டிருக்கோம். ஓனர்கிட்ட, வீட்டு முதலாளிங்கள்டிருந்து தண்ணி சொன்னது எதையுமே வீட்டுக்கு நம்ம போ அந்த வீட்டுக்கு போன வாட்டி செய்யவே மாட்டாங்க, காசு மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த முதலாளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாடகைக்கு குடியிருக்கிறவங்க கிடச்சா போதும், எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அவங்க கண்டிஷன் சொல்கிறதையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நம்ம திரும்பி அவங்களையே கண்டிஷன் போட விடாமல் 1000 கேள்வி நம்ம அவங்கள கேட்டோன்னா அவங்க வாடகை வேணுங்கிறதுக்காக அவங்க தானே நம்மக்கிட்ட வந்து ஓரளவுக்காவது ஒரு மனித தன்மையோடு நடந்துப்பாங்கள்ல. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நம்மளோட கதைக்களம் வலையொலியில் இது போன்ற நகைச்சுவை கதைகள், ஒளிப்புத்து சிறுகதைகளுக்கான ஒளிப்புத்தகம், பொன்னியின் செல்வன் ஒளிப்புத்தகம், பார்த்திபன் கனவு ஒளிப்புத்தகம், இந்த மாதிரி நிறைய ஒளிப்புத்தகங்கள் இருக்குது, குழந்தைகளுக்கான ஒளி கதைகள் இருக்குது. விருப்பமுடையவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.